ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை எப்படி செய்யலாம், எஃபெக்டிவாக எப்படி நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை, வாழ்க்கை அழுத்தங்களை நம்ம தாங்குவது அப்படிங்கிறத பேசிட்டு வரோம். ஸோ நான் உங்களுக்கு அடுத்த ஒரு ரியல் லைஃப் சம்பவத்தை சொல்லணும். ஸோ இந்த ரியல் லைஃப் சம்பவம் எப்படின்னா, ஒரு தாய் தனது ஒத்தைக்கு ஒரு பெண், அந்த பெண் என்ன நினைக்கிறா, ஒரு ஃபேமஸ் ஆக்டர் தன் மீது காதல் கொண்டு தன்னை விரும்புகிறார் அப்படின்ட்டு அவன் நினைக்கிறான். ஓகே, இரட்டோமேனியா அப்படின்னு சொல்லுவோம். சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவர் இந்த பெண் மீது காதல் கொள்கிறதாக இந்த பெண் தன்னைத்தான் கற்பனை பண்ணிக்கொள்வது. அப்போ இந்த அம்மா இல்லையே, அப்படி இல்லையே, அவர் என்னைய தான் லவ் பண்ணுறாரு, என்னைய தான் இது பண்ணுறாரு, என்னைய சென்னைக்கு வர சொல்கிறாரு, நான் அவரை மீட் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இந்த பெண் அவருக்கு நிறைய லெட்டர் எழுத ஆரம்பித்தாள். அப்போ இது பேசும்போது அந்த நடிகரும் அவருடைய ரசிகர்களுக்கு எழுதுகிற மாதிரி ஃபோட்டோ அனுப்பி ஒரு லெட்டர் போட்டார். உடனே இந்த பெண் அந்த நம்பிக்கை உறுதிப்பட்டு விட்டது. எஸ், இவர் வந்து என்னைய லவ் பண்ணுறாரு, என்னைய சென்னைக்கு அவர் வர சொல்கிறாரு, என்னைய கல்யாணம் பண்ணி கொள்ள போகிறார் அப்படின்ட்டு இவளாவே கற்பனை உடைய அதீத கற்பனைக்கு போய் அம்மா அப்பாட்ட சொன்னாங்க. படிக்காத அம்மா அப்பா திகைத்தார்கள், குழம்பினார்கள். சரி, போய் தான் பார்த்துட்டு வந்துடுவோமே. ஆமாம், லெட்டர் போட்டிருக்காரு, நீ சென்னைக்கு என்னை மீட் பண்ணுன்னா நீ சென்னைக்கு வரலாம் அப்படின்ட்டு ஃபோட்டோவோட போட்டிருக்காரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் இந்த பெண்ணை அழைத்து கொண்டு சென்னைக்கு வந்தார்கள். வாலிப பிள்ளை அப்போ சென்னைக்கு வந்த உடனே இந்த ஆக்டரை போய் பார்க்கணுன்ட்டு போகிறாங்க. ஆக்டர்கிட்ட தொடர்பு கொள்கிறாங்க, நாங்கள் உங்களை பார்க்கணும், எங்கள் பெண் உங்களை பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசைப்படுறா அப்படின்ட்டு. சரி என்று திகைத்தாலும் அவர் வந்து பக்கத்தில் ஒரு பொதுப்படையான ஒரு இடத்த சொல்லி இங்கே வாங்க, நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி, நம்ம அம்மா அப்பா அந்த இளம் பெண், ஓகே 14-15 வயது உள்ள இளம் பெண் போய் மீட் பண்ணுறாங்க. அவளுடைய அன்பை பார்த்து, அவளுடைய எதிர்பார்ப்பை பார்த்து, நீங்கள் எனக்கு லெட்டர் போட்டிங்கல்ல, என்னைய வர சொன்னீங்கல்ல, நான் வந்து ஐயோ நான் அப்படி தான் எல்லாருக்கும் லெட்டர் போடுவேன், நீங்கள் பார்க்கணும், உங்களை பார்க்கணும்னு சொல்லும்போது சரி வாங்க சென்னைக்கு வாங்க, உங்களை பார்க்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், அப்படி தான் நான் பதில் போடுவேன், அவ்வளோதானே ஒழிய எனக்கு இதில் வேறு ஈடுபாடு கிடையாது அப்படின்ட்டு சொல்லும்போதும் அந்த பெண் அதை மறுத்தாள். இல்லை, இவங்க எல்லாம் சொல்கிறதுனால நீங்கள் ஏதோ பயந்துட்டீங்க அப்படின்னு நினைத்து கொண்டாள். அம்மா அப்பாட்ட அவர் மீட் பண்ணி தனியாக சொன்னார், எனக்கு இதில் எந்த சம்மந்தமும் கிடையாது, நான் எந்த விதத்திலையும் பண்ணலை, எல்லோரையும் போல அவளையும் ஒரு ரசிகையாக எண்ணி நான் இது பண்ணேன், இவள் இந்த அளவுக்கு என் மேலே காதல் வயப்படுவாள், அது உண்மை என்று நம்புவாள் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலை அப்படின்ட்டு அவர் சொன்னார். அம்மா அப்பா புரிந்து கொண்டார்கள், பெண்ணை அழைத்து கொண்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த பெண் வந்து இதிலேயே தான் தீவிரம், அவர் என்னைய லவ் பண்ணுறாரு, என்னைய கூப்பிட்றாரு, கல்யாணம் பண்ண போகிறேன், அவர் கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்காரு, இதோ எனக்காக தாலி ரெடி, துணி ரெடி, எல்லாம் வாங்கி வைத்துட்டாரு. அவர் வந்து அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட கனெக்ஷன் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாரு. ஆனாலும் இந்த பெண் வந்து அப்படியே தனது கற்பனைகளை வளர்த்து கொண்டே போனார். ஒரு ஸ்டேஜில் அந்த அம்மா அப்பா தாங்க முடியாமல் சுற்ற பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் அந்த அம்மாவை தூஷிக்கிறாங்க, நீ அந்த பெண்ணை அப்படியே விட்டுட்ட, சினிமா பார்க்கணும்னு சொல்லும்போதெல்லாம் சினிமா பார்க்க விட்டுட்ட, நீ வளர்ப்பு சரியில்லை, அதனால தான் இவ்வளோ கஷ்டம். ஓகே, பக்கத்தில் மனநல மருத்துவர்கிட்ட போய் மாத்திரை கொடுத்தா இல்லை அப்படின்ட்டு அந்த மனநல மருத்துவர்கள்ட்ட அவர் எவ்வளோ அன்பாக இருக்காரு, எப்படி அம்மா அப்பா தனக்கு எதிராக பிளான் பண்ணுறாங்க, எப்படி அவளை அவளுடைய கணவரிடம் சேர்க்க மறுக்கிறார்கள் அப்படின்ட்டு அடுத்த லெவலுக்கு அவள் பேச ஆரம்பித்தா. மாத்திரைகள் மருந்துகள் கொடுத்து பார்த்தாங்க, ஒன்றுமே முடியலை, சாப்பிட மாட்டா. அப்போ தான் நான் அவளை மீட் பண்ணேன். மிகவும் ஒரு சோகமான சம்பவம். அப்பொழுது அந்த நடிகர் தனது சக நடிகையை அவர் காதலித்து கல்யாணம் பண்ணி கொண்டாங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி அப்போ தான் குழந்தையெல்லாம் பிறந்திருந்தது. சந்தோஷமாக அவர்கள் பல மேகசினுக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வந்து அந்த பெண்ணிட்ட, அம்மா நீ இப்படி சொல்கிறியம்மா அப்படின்ட்டு அந்த பெண்ணிட்ட அந்த ஒரு பத்திரிகையில் வந்த அந்த ஃபோட்டோவை காட்டும்போது அவள் திடீரென்று ஒரு பயங்கர கோபம், எரிச்சல், நான் எவ்வளோ சொல்கிறேன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவை பார்த்து சீறி, நான் ஏன் என்னை இங்கே கொண்டுட்டு வந்தீங்க, எதுக்கு, நான் தான் உங்கள்கிட்ட சொல்கிறேனே, நீங்கள் நம்ப மாட்டீங்களா, அவங்க நம்பலை ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொன்னால், மேடம் உங்களுக்கு தெரியல
அது வந்து அவங்க சினிமாக்காக அப்படி ஒரு கதை ஓடுகிறது, அது உண்மை அல்ல. நான் வந்து அவர் என்னைய நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டோம், நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம், நாங்கள் சேர்ந்து வாழணும், இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா விட்டா கோவிச்சுட்டு போயிட்டா. ஓகே, அப்போ இங்கே வந்து மருந்தை தவிர வேறு இல்லை, அதுவும் அந்த பெண்ணுடைய நலனில் உண்மையிலே விருப்பம் கொண்ட அவளது தாய் தந்தை அவளுக்கு மருந்தை கொடுக்க வேண்டும், சைக்கியாட்ரிக் டேப்லெட்ஸை கொடுக்கணும். ஏன்னா வியாதி வந்து முற்றுப்பட்ட நிலைக்கு போய்விட்டது, அவள் வந்து கற்பனையால் தன் மனதை தேத்தி கொண்டது அடுத்த லெவலுக்கு போய் அது உண்மையினை நம்பி, அதனால் பல பல தனக்கும் தன்னை சுற்றி உள்ள அம்மா பார்க்கும் பல கொடுமைகள். அவங்க அம்மா சொல்கிறாங்க, மேடம் சொத்தெல்லாம் வித்துட்டோம், அவர் அவள் எங்கே கிளம்புவாளோ எப்போ கிளம்புவாளோன்னு எங்களுக்கு தெரியல, வீட்டில் வச்சிருக்கும் போதும் சொல்லாமல் கொள்ளாமல் நான் மெட்ராஸ் போகிறேன்னு கிளம்பிடுறான். இதுக்காக நானும் அவளது அப்பாவும் எந்த வேலைக்கும் போகாமல் அவளையே பாதுகாக்கிறதுலே எங்கள் டைம் கழியுது, சொத்தெல்லாம் வித்தாச்சு, ஒன்றுமே இல்லை, நாங்கள் எப்படி பிழைக்கிறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லும்போது, அம்மா சில மருந்துகள் இருக்குது, இதை வந்து நீங்கள் கொடுக்கணும், அவள் மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு அதை வேற எப்படியாது அவளுக்கு அது புரியாட்டாலும் அம்மா மேடம் மாத்திரன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் எங்களை அடிச்சே கொன்றுவா, நாங்கள் அதை சொல்லவே மாட்டோம், எங்கள்கிட்ட தயவு செய்து அதை மாத்திரையை கொடுக்க சொல்லாதீங்க, நீங்கள் பேசி கவுன்சிலிங் கொடுத்து அவளை சரி பண்ண முடியுமான்னு பாருங்க. அம்மா அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டிடுச்சுமா, இப்போ கவுன்சிலிங்லாம் கொடுக்குற ஸ்டேஜில் இல்லை, மனநோய் முற்றுப்பட்டு விட்டது, மைல்டாக இருக்கும்போதுன்னா ஓகே ரியாலிட்டியை புரிந்து கொண்டு இது எனது கற்பனை, இது எனது ஆசை, இது எனது தீவிரமான நம்பிக்கை, ஆனாலும் ரியாலிட்டிக்கு தகுந்தபடி அந்த மேரி அம்மா பெருக்கி கொண்டு கிளீன் பண்ணி கொண்டு இருந்த மேரி அம்மா மாதிரி இல்லை, அதுக்கும் அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு, அப்போ நீங்கள் வந்து மாத்திரை கொடுக்கணும், அவளுடைய நார்மல்சியை மீட் பண்ண, அவளுக்கு மாட்டேன் என்று சொன்னால் கூட மருத்துவத்தில் அதுக்கு வழி இருக்குது, அவளுடைய கேர் கிவர்ஸ் அவளுக்கு அவளுடைய சம்மதம் இல்லாமலேயே மாத்திரைகளை கொடுக்க வழிவகை உண்டு அப்படின்னு சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, ஐயோ நாங்கள் தப்பு செய்யலையா மேடம், மாத்திரை கொடுக்கறதுனால அவளுக்கு பிடிக்காத ஒன்று அவளை சாப்பிட சொல்கிறதுனால அது தவறு இல்லையா, அப்படி அப்படி குழம்பி தவித்து அந்த அம்மாவை தேற்றி அந்த பெண்ணை ஓரளவுக்கு நார்மல்சிக்கு கொண்டு வந்து நடுநிலைப்படுத்த கொஞ்சம் நாள் ஆச்சு. ஸோ இதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும், நம்முடைய கற்பனைகள் விஷ்வல் திங்கிங் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஃபேண்டசி லிவிங் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது, அந்த மேரி அம்மா மாதிரி திடீர் திடீரென்று தனக்குள் மற்றவங்க யாருக்கும் தொந்தரவு கொடுக்காதபடி தன்னுடைய கற்பனை உலகத்தை நல்லா என்கேப்சுலேட் பண்ணி பொதிந்து தான் மட்டும் அதில் சஞ்சரித்து கொள்ள சில நிமிடங்களில் மற்றவங்க கேட்கும்போது ஆமாம் நான் ஒரு ராணி தான் அப்படி என்று ராணி போல நிற்க தெரிந்த, அது ஒன்று. அதுக்கு அடுத்த நிலை டெலூஷன்ஸ், ஓகே அது ஸ்கிசோஃப்ரினியாவை டச் பண்ணிடு, மன சிதைவு சிதைந்த மனதை டச் பண்ணிடு. ஸோ எந்த நேரத்துலையும் யாரையும் மீட்டு எடுக்கலாம், அதுக்கு வழி இருக்குது, அதுக்கு நம்பிக்கை இருக்குது, டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் இருக்குது, அதை கரெக்டாக யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொன்னேன் சப்ளிமேஷன் அண்ட் இன்டலெக்சுவலைசேஷன், இதை கரெக்டாக யூஸ் பண்ணி நமது கடினமான இந்த வாழ்க்கையை நம்ம தாண்டி வரணும்.